السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ما في الدنيا ولا سانجي كريم بريا غلاء تاي ما غلاء إذا إندا مبارك أنا مجلس الكتب الرباني السيد عبد الشكور جيلاني دربا بار رضي الله تعالى مدعي منزل مبارك أنا مجلس لا صديق الأكبر سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى أولياء عروس مبارك مجلس نردون تكيره ده பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பிறகு 2.5 வருஷத்தில் அவர்கள் மறைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 ஹிஜ்ரத்துக்கு வந்து 10வது வருஷம் நிரப்பு மாத நேரத்தில் மறைஞ்சா இவங்க 2.5 வருஷம் அவங்கள துயர்ந்து அமீர் மோமினா மோமின்களுக்கெல்லாம் தலைவருங்கிற போல ஆட்சி அடைஞ்சதை மறைஞ்சா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வருஷத்தில் ஒரு 12.5 வருஷத்தை நம்ம கழித்து 13 வருஷம் கழித்து பார்த்தா அவ்வளோ எத்தனாவது குருஷ் முபாரக் 437 13 கழித்து பார்க்கணும். 1424 குருஷ் முபாரக் சரியா 1424 கந்தூரி நாள் அதில் நாம் கூடியிருக்கிறோம். வாங்க ஹசன் வாங்க அப்படிங்கிறோம். புகாரி ஷெரீஃபில் சொல்லக்கூட இஜித்திமாவில் முஸ்லீமின் மோமின் முஸ்லீம்கள் ஒன்று ஓடுற இடத்துல துவா கபூல் ஆகுதுன்னு இருக்குது. ஆக ஒரு விஷயத்தை நம்ம முற்கூட்டி கூடுறோம் உள்ள அதுலேயே துவா கபூல் ஆகுது. அதுவும் குறிப்பாக நாம் நன்றி செலுத்துறது கடமைப்பட்டால் நாதாக்கள் குறைஞ்ச ஒரு மூமி முஸ்லீமாக இருக்கிறவன் வாரத்துக்கு ஒரு நாளாவது வாரத்துக்கு ஒருத்தரையாவது அபூபக்கர் சித்தீக் நாயகத்தை நினச்சி பார்க்குற மேலே கடமையாக இருக்குது. இதுக்காக வேண்டி தான் ஜும்மாவில் 2வது குத்துவா நம்முடைய ஆபாக்கள் பண்ண குத்துவாகளில் இன்ன அல்லாஹ் வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலா நபி ஆயுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமான் சொல்லி அபீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொன்ன உடனே சொன்னதோடு சைதனா அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவங்களே தனிப்பெரும் சிறப்புகளெல்லாம் சொல்லி சித்தீக் உல் அக்பர் சைதனா அப்துல் லத்தீக் சைதனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். அதுக்கு ஃபாரூக் உல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சிறப்புகளெல்லாம் சொல்லி ஃபாரூக் உல் ஆலம் உமர் இப்னு கத்தாப் பொதுமாக இல்லாதான் மேலே நம்ம நன்றி குர்ஆன் நமக்கு இப்போ ஓதராளவு கோரி செய்ய தந்தாங்க ஹயானம் நிறைஞ்சவன் கொடவல்லல் இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டு மகளை முடித்தவங்களே இன்னொன்று அவங்க மேலே ரலியல்லாஹு தஆலான்னு எல்லாரும் சொல்லப்படும். அதுக்கு அசதுல்லா அல் காலிப் அல்லாஹுடைய வெற்றி சிங்கம் அஜாயிபுகளுக்கெல்லாம் தகப்பனானவர்கள் சேன அலியும் கர்றமோ ரலியல்லாஹு தஆலான் அதுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயின் சொல்லப்பட்ட நாதாக்கள் நாயசில் தான் குடும்பங்கள் சொல்லப்படுது. ஆக குறைஞ்சு ஒரு மனுஷன் ஒரு மோமினாக இருக்குன்னு சொன்னால் வருஷத்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கவாது அவங்க பேரை சொல்லி ரதியல்லாஹுத்தாலான்னு சொல்ல வேண்டிய கடமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதனால் இதோ அந்த அவங்களுக்கு முபாரக்கான நாள் அவங்களுடைய நாளில் அவங்கள பற்றி அல்லாஹுத்தாலா தந்த நியமத்துகளை அவளை கொண்டு நாம் சுக்கர் செய்கிறது பெரிய ஒரு விஷயம். அதோட காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிறு பள்ளி ஜும்மா பள்ளியில் சுகதாக்கள் அடங்கியிருக்கிறா. அதில் இன்றைய ஹசன் ஷேக் சையத் ஹசன் முசலியார் ஆரிஃப் முசலியார் வெள்ளியோல்லா தினம் அவளுடைய உருஸ் முபாரக் தினமும் இதுதான். ரெண்டா இப்போ உட்காந்துக்கிற ஹசன் ஹாஃபிஸாக உட்காந்துக்கிறா ஒம்பரில் எப்போ நான் எதிரியோ பேரப்பில் வந்து உட்காந்துக்கிறா ஹசனாகவும் இருக்கிறா அவளுடைய ஆரிஃப் முசலியார் நான் எதிர கந்தூரி நேராக சித்திக் கழகமாக எதிர பேரப்பில் அவள் பிறந்ததும் ரபியுல் ஆஹின் பிறந்த தினமும் இருக்குது. குத்வியா மஞ்சரம் பஹித்மத் செய்தியா அப்துல் ரவு தம்பி சேனா அபூபக்கர் சித்தீக் நாயத்துடையா 46வது நேரடி வாரிசு பாப்பா பாப்பா ஒன்றா 40 அவள் பிறந்ததும் இதான். இப்போ அவ நம்ம அப்துல் ரவு தம்பிக்கு 33 சொச்சம் வயசு நடக்குது. என்ன யாரை முடிக்க கூட என்ன எனக்கு அவன் மூப்பில் எனக்கே இத்தனை வயசு ஆகிடுச்சேன்னா ஆளுக்க நினைக்கிறான். என்ன
எனக்குச்சா ஓ என்ன என்னோடய மூப்பில் 33 சொச்சங்கிறாள்னு. நாம 33 மேலே வயசை சொல்கிறது இல்லையா? 33 சொச்சம் சொர்க்கத்துக்கு போகிற ஆளுக்களுக்கு அல்லாத்தெல்லாம் வச்சுக்கிற வயசு ஆம்பளைங்க மும்பளைங்க எத்தனை வயசு? 33 தான் வச்சிக்கிறாக. அது மட்டும் இல்லை, சாதா ஜிஹாதர் சஹீர் சின்ன ஜிஹாதுன்னு சொல்லக்கூடிய என்ன தர்ம யுத்தத்துக்கு போகிறவங்க அவங்களுக்குன்னு சொல்லி என்ன தாடி நரைச்சிட்டு மீசை நரைச்சி அதை நரைச்சி தலைக்கு நரைச்சிட்டா மருவண்டி பூசுகிற சுண்ணத்தாக இருக்குது, சுண்ணத்துன்னு சொல்லி இருக்குது. சுண்ணத்தான் தம்பினார் அதில் கருப்பு மாந்தின்னு இருக்குது. கொஞ்சம் அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், குஃபார்கள் மற்றவங்க உள்ள இடத்துல நம்ம வயசாளியாவோ தளர்ச்சியாளனோ காட்டினா ஏன்னா அவனுக்கு இதாக இருங்கிறதுக்காக வேண்டி தர்ம யுத்தம் மற்றதுகளுக்கு போகிறவங்களுக்கு எப்படி நம்ம செய்தி பிராயம் கேட்குற சுண்ணத்தில் இருக்கிற போல் எப்பவும் நிறைக்காத மனுஷராக இருந்துக்கிட்டு இருக்கலாம் உஷாருன்னு இருக்கு. அப்படி கூட ஜஹாதுல் அக்பர்னு சொல்லக்கூடிய மனப்போராட்டங்கள் மனசனை மனப்போராட்டத்தில் நம்ம நபிசை தான் கீழான இச்சியை அடக்கி மேலாகக்கூடிய அவளியத்தனம் வர்ற ஒரு அமைப்பு. சரி, ஆ சதகுத்துல்லா அப்பா நாயம் மாதியூர் ரசூல் மத்தாவு தாஹா சதகுத்துல்லா அப்பா நாயம் அவுபக்கர் சித்தி நாயத்துரியா பாரிசாப்போம். அதில் வந்துட்டு 5 மாணிக்கங்கன்னு மற்ற ஆளுக்குன்னு எல்லோரும் இப்படி காயல் பட்டினத்தை பொறுத்த மட்டும் 80% சித்திகள் அவுபக்கர் சித்தி நாயத்துரிய பிள்ளைகளாக தான். இன்றைக்கி ஒரு ஆள் பார்த்தா அவர் நேரம் அவருடைய வாரிசாக இருப்பா, அவுபக்கர் சித்தி நாயத்துரிய வாரிசாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவனுடைய தாய் தகப்பன் நேர் வாரிசாக இருப்பா, அப்படின்னா தாய் ஒன்று தாய் வழியில் அல்ல தகப்பன் வழியில் அவள்கிட்ட பேரம் பேத்திகளாக தான் இருப்பாக. அந்த நாளில் நம்ம அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களெல்லாம் சொல்லி நம்ம நினைக்கி தான் அந்த மஜ்லிஸை வச்சுருக்கிறோம். அவளுடைய ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்குறோம், நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய இதில் சொல்லக்குள்ள நம்ம ஊர்லேயும் வழக்கம் இருக்குது. மாறி தொழுனப்பெல்லாம் நடந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இசாவை வாங்கி சொல்லும். அந்த காலத்தில் மஜ்லிஸ் நடத்துவவங்க பேசுகிறாங்க, இசாலாம் முடிஞ்ச பிறகு தான் தொழுவாக. நான் சொல்லுவதால் சில அவளுடைய ஹதீஸுகளில் என் உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் இல்லாதிருந்தால் நான் சில விஷயத்தை ரெண்டு விஷயத்தை கடமையாக்கியிருப்பேன். ஒவ்வொன்றுக்கும் மிஸ்வாக், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு ஒளிச்சியர் நேரத்துலையும் மிஸ்வாக் செய்ய முடியாது, கடமையாக்கி வச்சுருப்பேன். இன்னொன்று இசாவை மோனில் ஒரு பாகம் கடைஞ்ச போகிறோம். அப்போ நம்ம நாட்டை பொறுத்த வச்சுக்கணும், 12 மணி நேரம் ராத்திரி 12 மணி நேரம் பகல்னு வச்சு பேசுவோமே. இப்போ நம்ம ஊரை பொறுத்த மட்டும் மிஞ்சனா ராத்திரி கூடனா ஒரு 12.5 மணி நேரம் ஆகிக்கும், அல்லது பகல் கூடனா 12.5 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் தான் ராத்திரி போல் வித்தியாசம் இருக்கும். சரி இப்படி வச்சுருவோம், சரி 12 மணி நேரம் ராத்திரின்னு வச்சு பார்ப்போம். சொல்லக்குள்ள சொன்னால் என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் இல்லாட்டா இஷாவை 2:45 ஒரு பாகம் கழித்து தொழும்படியாக வச்சுருப்பேன். சிரமப்படுவாங்களோ வாங்குவாங்களோங்கிறது தான் சரின்னு விட்டுட்டேன்டா. காரணம் என்னடா, 2:00 தொழு இருக்குது, கடைசிலையும் தொழு இருக்குது. ஆரம்பம் 1:30 மாறி 1:00 இப்போ 6 மணிக்கு பொழுது அடைஞ்சு 6 மணிக்கு கிளம்புன்னு வைங்க, 6 மணிக்கு அடைஞ்சு 6 மணிக்கு கிளம்பு, 12 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ஒவ்வொன்றுக்கு வச்சு போவோம். 6:00 to 10:00 முன் துண்டு, 10:00 ராத்திரி 2:00 நடுத்துண்டு, ராத்திரி 2:00 சுபு உதயம் ஆகிற வரைக்கும் ஆக முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் முன் துண்டிலும் பின் துண்டிலும் இரவில் பருள் இருக்குது. என்னது பொழுது அடைஞ்சவன் தொழக்கூடிய மாறி தொழுவாக இருக்குது பருள். பிந்தின துண்டில் பொழுது உதயம் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1.5 தொழுகை இருக்குது. சுபு தொழுகை முன் துண்டில் முற்பகுதியிலையும் பிற்பகுதியிலையும் தொழுகை பரலாக்கப்பட்ட தொழுகை இருக்குது. நடுப்பகுதி 10:00 to 2:00 என்ன இருக்குது, என்னது குரட்டை தான், தூக்கம் குரட்டை தான் இருக்குது. அதனால் என்னோடய உம்மத்துக்கு சிரமம் ஏற்படும் நீங்கள் விதம் விட்ட இல்லைன்னா
ராத்திரி இஷாவை 10 மணிக்கு தான், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலாம் தராவி இஷா தொழுவா 10 மணிக்கு தான் தொழுவா. நாங்கள் சின்ன பிள்ளையா தக்கியா புது பள்ளியாக எந்த பள்ளிக்கு போனாலும் சாப்பிட்டு இப்படி எச்சம்லாம் போட்டு இன்னும் முடிஞ்சால் மேலே கொஞ்சம் வயசாளிகளாக இருந்தால் அவுளியாவாக வரும், அவுளியாக்களை உண்டாக்குற வேலையெல்லாம் சின்ன வயசுக்காரங்களாம் பார்த்துட்டு குளிச்சு கிழிச்சு போட்டு சரியாக 10 மணிக்கு தான் வந்து இஷா தொழுவா. அந்த சுன்னத்தை பேணி மூணில் ஒரு பாகன்னு சொன்னாங்களே, ஒவ்வொரு சுன்னத்தும் ஹிதாயத்துங்கிற மாதிரி இப்போ வரீங்க. இப்போ சரியாக இப்போ 6:30 பொழுது அடையின்னு வைங்க, 6:17 6:30 10:30 தான் இஷா தொழுவா. இஷா தொழுது அதுக்கு பேர் சுன்னத்து தொழுதப்படும். தராவி நம்ம ராகத்தான் இருக்கும். தொழுகி எல்லாம் வித்திரியெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 12:30 12:45 ஆயிரும். இப்படி தான் வழக்கம் இருந்துச்சு. இப்போ என்னன்னு சொன்னால் ரமலான் சரிப்பில் கூட நாம் 8:30 8:45 விட்டு சில பள்ளியெல்லாம் நேரத்தில் பின்னுக்கானா பிள்ளைகள் படுக்கணுமா படிக்கணுமாவும் படுக்கணுமா, இவர் பெரிய ஆளுக்கா சின்ன பிள்ளைகள் படிக்கணும் பெரிய ஆளுக்கா படுக்கணும் என்று சொல்லி போட்டு அதே மண்ணில் வச்சு நேரத்தோடைய ரமலானுடைய கலகலப்பை இல்லாமல் ஆக்கிற மாதிரி வாங்கி சொல்லி ஒரு காம நேரத்துலேயே சாவியம் தொழில் உடனே எக்ஸ்பிரஸ் வேலையில் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயா அதுக்கு பேராக என்னென்னா தராவீகு. தராவீகுன்னா ராகத்தா தொழுற தொழுக இந்த அர்த்தம். ஓதனா சேகனா சேகனாயின்னு சொல்லுவா மாமூசலிமா பாலி மவுலியா உள்ளா ரலியோ உள்ளாத்து சொல்லக்குள்ள தராவீகுன்னா ராகத்தா தொழுற தொழுகன்னு பேர். சொல்லி அவ்வளோ தொழுறன்னு பேர். அறத்தில் இருக்கிறவங்க ரெண்டு சிலாம் தொழுவா, தொழுன பிறகு ஒரு சுத்து சுற்றுவா தவாப், ஒரு சுத்து தவாப்னா என்ன 7 சுத்து சுற்றிட்டு வந்தால் மறு 2 சிலாம். இப்படி ராத்திரி முழுவதும் அப்படி இழுத்தாப்பில் இருப்பாங்க. இதுக்காக வேண்டி வாங்க மதீனா சரிவில் இருக்கிறவங்க மொழன்னு வாங்க வாங்க. இவங்களுக்கு இப்படி இதாவது நமக்கு தவாபு சுத்தக்கூடிய பாக்கியம் இல்லைங்கிறதுக்காகனே அதுக்கு போல 2 ரக்காத்து எக்ஸ்ட்ராவாக தொழக்கூடிய வழக்கம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி வச்சிட்டு இருந்தா இப்போ எல்லாம் அள்ளி போட்டு குத்திட்டு கேமு இல்லைன்னு சொல்லி போட்டு ராத்திரியில் என்ன அவுளியாக்களை உண்டாகிற நேரத்தில் போய் இபாதத்தை தூக்கி வச்சாப்புல வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கிறாங்க சகோதரர்களை. அதனால் காலமெல்லாம் செய்தா நான் இது செய்தனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவுலியா உருஸ் முபாரக் தினம் 1424 இது அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறான். இன்னும் நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் அவங்கள்ட டேட்டா அவளுடைய உருஸ் முபாரக்கிலே பிறந்திருக்கிறா. அத்ரோபத்துக்கு 46 அது நீ அது வயசு கேட்கல எத்தனை தலைமுறை 40 அபுபக்கர் சித்திக் நாயகத்திலிருந்து 45வது வாரிசு. அது போல் இருக்கிறாங்க இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் உள்ள சாதாரணமாக. இப்போ மௌலானா தம்பி வந்திக்கிறா பக்கத்தில் இருக்கிறா, ஆனால் செய்தி ஆசி மௌலானா ஆப்ஜெக்டப்போட பேர் ஆப்ஜெக்டப்பா அவள்லேருந்து ஓதுலா நாயகத்துலேருந்து 21 சொன்னாகா. ஓது நாயகத்துலேயும் 14வது தலைமுறை யார் சேனா ரசூலேக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து 14வது தலைமுறை ஓதுலா நாயகம் சரியா. அவள்லேருந்து ஒரு 21 சேருங்க எத்தனையாச்சு 35 ஆப்ஜெக்டப்பா 35 வாப்பா 36 37வது நேராக போனால் அப்படியே போனால் ஹசன் அலி இல்லாதான் வந்துடுவா. அசன் இல்லாதான் அப்புறம் மௌலான மாதிரி இருக்கிறியா என்ன? இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்டா, இப்போ வந்து பேச வர்றானுவா இன்டர்நேஷனலில் பேச வரான் என்னமோ ஜாக்கு நாய்க்கியான் மொங்கி என்னமோ பேர்களை சொல்கிறான் வாயிலையும் போற மாட்டேங்குது. மார்க்கன் சொல்கிறானா அவளுக்கு ஒரு கூட்டம் இங்கேயும் ஒரு கூட்டம். அது போல் அவனே மௌலா இஸ்லாம், அவனே மௌலா இஸ்லாம் களிமா சொல்லி வந்தால் வச்சுக்கணும். இருந்தாலும் அவமா அவளை உண்டாக்கிற நேரத்தில் பண்டி இறைச்சி அந்த இறைச்சி இந்த இறைச்சி இல்லை என்னென்னலாம் இருக்குமான்னு சார அவங்களுக்கு தடை இல்லையா
சாதாரண சத்துக்குதுன்னு சேர்ந்திப்பாங்க. ரெண்டாவது மட்டுமில்லை, நம்மளை போல் சிறப்பாக சினாஃபனா ஹராமாக்கப்பட்ட சமூகம் இல்லை, சோசியல்னு சொல்லி பால் ரூம் ஆடிச்சு. எங்க அவர் அவர் பொண்டாட்டியோட இவர் ஆட, இவர் பொண்டாட்டியோட அவர் ஆட, பக்கத்துலோட பேப்பரில் போட ஹையா கட்ட பேச்செலாம் வந்துச்சு, போட்டிருந்தான் உடையும் அவனுக்கு. அவன் ஒரு பேச்சில் ஒபாமா இன்னும் யாரோ நாட்டி அவனை ஆடுறானோ அவர் பொண்டாட்டி இன்னொத்தனோட ஆடுறான் போடி. இதுக்கு சொல்ல பேப்பரில் போட்டிக்கிறான். அதுபோல் இப்போ வந்து பெரிய தீவிரவாத இஸ்லாத்து பேசிட்டிருக்கிறாங்களா அப்படி இப்படி. என்ன இப்படி பார்க்குற நேரத்தில் லீகலைஸ்னு சொன்னாப்புல கட்டின மாப்பிள்ளைக்கு பிறந்தாலும் அல்லது ரக்கன் ரோட் என்னது என்னது அதுக்கு பேர் என்னக்கா என்ன இல்லை கிளப்பு டான்ஸ் அது மட்டும் என்னமோ ரோப் இப்படி ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு ஆடுற ஒரு ஆட்டு சரி அதுக்கு பிறகு பிறந்தாலும் வாங்கினாலும் நமக்கு தெரியாது. ஆனால் மௌலான தம்பி யாருக்கு பிறந்தான்னு தெரியும். வாப்பா செய்தாமா மௌலானா, வாப்பாட வாப்பா செய்தி ஆசி மௌலானா, வாப்பா மட்டும் இல்லை ரசுலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி மகனார் அவ்வள் குத்துப் லக்தா சேனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவ பெத்து அவ புல்ல அவ புல்ல அவ புல்ல 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 வரைக்கும். அதுபோல் அப்துரவ் தம்பி இருக்கிறார், மாமா அப்துரவ் சயித் அப்துரவ் தம்பி போட்டி, பாபா முகமது ஷாஃபி டிஎம்ஆர் குடும்பம் இருக்குது. 45 இப்போ 45 தலைமுறையாக பண்டி அரைச்சி திங்காத கூட்டம். 45 தலைமுறையாக ஒரு தலைமுறை 45 தலைமுறையாக ஒரு சொட்டு சாராயம் வாயில் வச்சது கிடையாது. 45 தலைமுறையாக மனைவியை தவிர வேறு யாரோடையும் உடலுறவு ஹலாலாக்கப்பட்ட மனைவியை தவிர தன்னுடைய இந்திரியத்தை வெளிப்படுத்துதில்லை அந்த பாரம்பரியம். 45 தலைமுறையாக ரமலான் மாதத்தில் 30 மாதம் நோன்பு பிடிச்சி வளர்க்கும் ஃபர்தான சுன்னத்தான நம்ம சொல்ல ஃபர்தாக்கப்பட்ட 45 தலைமுறையாக ஒரு நாளைக்கு வச்சு ஒரு நாளைக்கு 34 தடவை நெத்திய கொண்டு சஜதாவில் வச்சு சுபஹான ரப்பியல் அலா உபிஹம்திஹி சுபஹான ரப்பியல் அலா உபிஹம்திஹி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை 34 தடவை தன்னோட முபாரக்கான நெத்திய கொண்டு சஜதாவில் வச்சு சொல்லுங்க ஒரு தலைமுறை 44 தலைமுறை விளங்கிச்சா. இப்படி பார்க்குறோம் எதுக்கு சித்திகுல் அக்பர் நாயத்துலேருந்து மாதிரி நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய அருமை குடும்பத்துலேருந்து வர்றான் சித்திகள். அதுபோல் ஃபாரூக்குல் ஆலம், அதுபோல் உதுமான தின்னூர் இல்லாத இந்த மாதிரி புனிதமான குடும்பத்துலேயும் அப்படி வந்தான். இந்த மக்களுக்கு எவன் எவனாக வந்து மார்க்கத்தை சொல்கிறான் கேடுகட்ட பயல், அவன் இவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட பயலாக இருப்பான் இவனுக்கே தெரியல. தன் அப்பனை பற்றி தெரிஞ்சாத்தானே, தன் தாயை பற்றி தெரிஞ்சாத்தானே தெரியும், தாயவே தெரியலையே, தாயவே நாய்க்கு சமமாக நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் நடந்துக்கிட்டு இருக்கிறான்னு. நம்ம அப்பா சாம்சிநாத் அப்பா நான் எல்லாத்தனும் அவுபக சித்திநாத் பேரப்பிள்ள என்ன சொன்னா, நாயின் வயிற்றிலே பிறந்தாலுமாம் நல்லோர் வயிற்றிலே பிறந்தாலுமாம் பேயின் வயிற்றிலே பிறந்தாலுமாம் பெரியோர் வயிற்றிலே பிறந்தாலுமாம் தாயின் தந்தையும் சர் குருவெனவே சங்கை உலமாக்கள் சாற்றினரே. உன்னை பற்ற தாய் நாய் ஆகிக்கிட்டோம் அல்லது நல்லவளாகிட்டோம், பேய் ஆகிக்கிட்டோம் அல்லது பெரியவளாகிக்கிட்டோம், அதை பற்றி இல்லை. அவள்கிட்ட கருப்பு பையில் உன்னை படைச்சிட்டான், அவர்கிட்ட நுத்துவாவை கொண்டு படைத்தான், அதுக்கு மரியாதை இருக்கேன்னு சொன்னான். அப்படி இருக்கக்குள்ள இப்போ நாம் 45 தலைமுறையாக நல்லவர்களுடைய தலைமுறையிலேயே பெரியார்களுடைய தலைமுறையே வந்தமே வந்து நம்ம சொல்கிறவன் 1000 உழவான் நம்ம பாட்டம் போட்டுன வழிக்கு ஒட்டியிருந்தால் எடுத்து நடக்கணும், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதுண்ணே விளங்கிச்சா. அப்போ இது என்ன நமக்கு அல்லாஹ் ஜலசானத்தை நம்ம புத்தி சொல்லிக்கிறான் எப்படி ரப்பி ஆக உலகத்தை ஒரு கொடையில் ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்டா, ரப்பி அவுசியானி அன் நஷ்குரு நியமத்த கல்லத்தி அண்ணம் தா அலைய அலா வாலி தைய வண்ணாமல சாலியன் தருல்லா வதுகில்னி பி ரஹமத்கி ஃபி இபாதிக்க சாலியன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தா தானு ராஜா, உலகத்துக்கு ராஜா போல ஆன்மீக ராஜாவானா நபியாகவும் இருக்கிறான். நானும் நபி வாப்பாவும் நபி, நானும் ராஜா வாப்பாவும் ராஜாவும் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு கேட்குறா ரப்பி இறைவா அவுசியனி அன் அஸ்குரு நியமத்த கல்லத்தி அன்னம்தா அலையா இறைவா என் மீது சொரிந்த நியமத்துகளுக்கும் வாலா வாலி தைய
எனது அருமை மாதா பிதாக்கள் மேலே செய்த நியமத்துகளுக்கு உன்னுடைய அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தா. வண்ணாமுல சாலிஹான் தருல்லாஹ், உனக்கு பொருத்தமான சாலிஹான் அமல்களில் ஈடுபடக்கூடிய தன்மையத்தா. வதுகில் நீ பி ரஹமத்தி கஃபி இபாதிக்க சாலிஹீன், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு சாலிஹான மெய்யடியார்கள் கூட்டத்தில் என்னை நுழைத்து வைத்து விடுவாயான்னு கேட்டா. இதை பார்த்த உடனே அபுபக்கர் சித்தீனாயும் பார்த்தா. நீங்கள் பார்க்கறது அவ கண்ணில் கண்ணீர் ஒடிது. எப்படி சுலைமான் நபிக்கு வாப்பாவோ நபியாவோ ராஜாவோ கொடுத்தவானே, இங்கே பார்க்குறா. தன்னை பெற்ற தாய் இஸ்லாத்தில் இருக்கிறா, தன்னை பெற்ற தகப்பன் அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் வந்தா, தாம் தன்னுடைய மனைவி இஸ்லாத்தில் இருக்கிற, தாம் பெற்ற கண்மணி மக்கள் ஷேக் முஹம்மது ஷேக் அப்துல் ரஹ்மான் விளைஞ்சா, எல்லாரும் இஸ்லாத்தில் இருக்கிறா. அஸ்மா ஆயிஷா நான் எல்லாமே இருக்கிறா. பார்க்கக்குள்ளே கண்ணீர் வடியுது. இப்படி மற்றவங்களுக்கு இல்லையே, இப்படி மற்றவங்களுக்கு இல்லை இல்லைன்னா எப்படி? சில பேர் தான் இஸ்லாத்தில் வந்தால் வாப்பா இன்னும் இஸ்லாத்தில் வரல, வாப்பா வந்திக்கிறா உமா வரல, வாப்பா உமா வந்தால் பொஞ்சாதி வரல, பொஞ்சாதி வந்துட்டால் புள்ள வரல. இப்படி இருக்கிற நேரத்தில் தன்னை பற்றின பார்த்தா தான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், தன்னை பற்றின தாய் தகப்பன் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் கூட்டத்தில் பார்க்க கண்ணீர் வடிச்சிட்டு கேட்டார், ரப்பி அவுசேனி அன் நஸ்குர நியமத்த கல்லத்தி அன் அம்தா அலைய வாலா வாலி தைய அண்ணாமுல சாலியன் தருல்லா. இறைவா, நீ எனக்கு செய்த நியமத்துக்கும் எனது அருமை மாதா பிதாக்கள் மேலே செய்த நியமத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடிய தோஃபிக்கத்தா. அண்ணாமுல சாலியன் தருல்லா, உனக்கு பொருத்தமான கர்மத்திலேயே காலத்தை போகக்கூடிய தன்மையத்தா. வசலிகளே ஃபி துரியத்தி இன்னி துபுத்தி இல்லைக்கு இன்னும் சொன்னி, இன்னும் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் சாலிஹான மக்களாக, எனக்கு இணக்கமான மக்களாக, தாய் தகப்பருடைய சொல் பேச்சை கேட்டு கண்ணியம் கொடுக்கக்கூடிய மக்களை ஆக்கித்தா. இன்னி துபுத்து இலைக்கோ இன்னியும் நிமிஷம், நிச்சயமாக நான் உன் இடத்துல நான் என்பதை விட்டு வேறு என்பது தௌபா செய்கிற மீண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிறான். என்ன அப்படி அப்படிப்பட்ட இப்படிப்பட்டவங்க 40 வயசு ஆகிட்டு அந்த துவாவை ஓத மாட்டானான்னு கேட்குறான். டைம் கொடுத்துக்கிறான், 40 வயசு ஆகிட்ட பொறு 40 வயசு வரைக்கும் ஏட்டிக்கு போட்டி பேசிகிட்டு இருப்பான். 40 வயசுலேயாவது பார்த்து தாய் தகப்பற உணர்ந்தவங்களாம் கையேந்தனும். கையேந்தினா தான் அவன் சொர்க்கவாதிகளை சேர்ந்தவன், இல்லைனா கீழா பொன் நார் நரகத்தின் நாயாக தான் சாவும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விளங்கிச்சா? 40 வயசு டேர்னிங் பாயிண்ட். 40 வயசில் ஒருத்தன் திரும்பி வந்தால் சுல்தானாக இருப்பான், இல்லைனா கடைமொழி செய்தானாக தான் தொலைவான். ஏதோ 100,000 கோடியில் 1 பெறலாம், அதை தவிர 40 வயசு டேர்னிங் பாயிண்ட். அதே சொல்கிறேன், 40 வயசு ஆகிட்டா இப்படி தாய் தகப்பருக்காக வேண்டி கேட்க மாட்டேன் நான். இப்போ 40 வயசுனா 60 வயசு கழுதைகளும் என்ன சொல்லிக்கிட்டீங்க? தன்னை பற்றி தாய் தகப்பரை பற்றி என்ன சொல்லுது? அவர் சிறுக்கு வச்சுட்டு போனால் நான் சிறுக்கு வைப்பானா? அவர் கெட்டில் வீட்டில் இருக்கிறான், வெக்க கெட்ட பையன் வீணாக போன பயிர், அவர் வாங்கி வச்ச வயலில் திங்கிறான், அவர் சொத்துக்கள்லாம் அனுபவிக்கிறான் சொல்லிவிட்டு அவர் ஒரு கத்தம் பார்த்தியா கிடையாது, அவரை ஒரு மோமின் முஸ்லீம்னு சொல்லக்கூட இல்லை. இத்தகைய கீழாபும் நார் நரகத்தின் நாய்கள்ங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. யா வச்சுக்கணும் அல்பாறு லா எதுகுலன் நார், தாய் தகப்பருக்கு நன்றி செலுத்துகிற மக்கள் ஒருபோதும் நரகத்துக்கு போக மாட்டாங்க என்று சொல்லி முஹ்சினில் வாலிதின் தாய் தகப்பருக்கு பெருமை பாராட்டக்கூடிய மக்களை பற்றி நாய் செல்லதான்னு சொல்லி சொர்க்கவாசிகளை பற்றி பேசினான். சொர்க்கத்தையே உமா அவர்கள் பாப்பாவுடைய காலடியில் கொண்டு வச்சா நாய் செல்லதான். அன்னையின் அடியின் கீழே அமைந்தது சொர்க்கம் என்ற பொன்மொழி கீடு செய்ய பொன்மொழி உண்டோ நெஞ்சே. சிராஜ் பாக்கியன்னு கேள்விப்பட்டியோ ரஹிமல்லா ரஹமத்து வாசியா நவருல்லா மறுக்க, அவள் நெஞ்சில் நிறைந்த நவிமையில் சொல்கிறா. சொல்கிற நேரத்தில் எங்கிட்ட சொல்லுவா, எனக்கு பேர் முகமது சதகத்துல்லா, முகமது சதகத்துல்லா தான் சிராஜ் பாக்கு. நான் பாக்கிய சிராஜ் ஓனா அவர் பாக்கியப்பட்ட மத்தான். எங்கள் குடும்பத்தில் சதகத்துள்ளாங்கிற பேரே கிடையாது. என்னச்சா விட்டதெல்லாம் யார பேரை வச்சுக்குது? உங்கள் பாட்னர் மாதிர் ரசூல் மதாத்தஹா ஷேக் சதகத்துல்லா அப்பா நாயர் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் பாப்பா பெரிய ஆலிம், ஒவ்வொரு நாளும் ஃபர்து தொழுகையில் எப்படி பேணுவோம் அதுபோல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஹர்வு வித்ரியா ஷெரீஃபை ஓதுவா. ஓதி ஓதி வரி வரியாக ஓதி ஓதி சலாத்து தசினி ஓதி ஓதி கண்ணீர் வடிப்பாக. இப்படிப்பட்ட புகழா ரசூலேக்கணி செல்லதாலு எப்படி புகழ்ந்து அவள்கிட்ட என்னென்ன விதமாக கேட்டிக்கிறாள். தனக்கு மட்டுமா, தாய் தகப்பர் கூட்டம் குறை
எல்லாத்துக்கும் தீன் துன்யா ஆகிறது எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிறான்னு சொல்லி தான். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள சொன்னான், பாப்பா சதகத்துல்லா உனக்கு பேரை வச்சுக்கிறப்பா சதகத்துல்லான்ட்டு, இது நம்ம குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பாட்டம் மூட்டலான்னு பேர் கிடையாது, நான் வச்சது மாதிரசன் மத்தாத்தா ஷேக் சதகத்துல்லா அப்பா நாயம் ரலியல்லா தானம், அவளுடைய மொஹப்பத்தில் தான் வச்சேன். எதுக்கு நீனும் பெரிய புள்ளியாக போய் சுரேக்கரின் சல்லா அலிசத்து மேலே புகழ் பாடி மக்களுக்கு அவளுக்கு விளக்கம் சொல்லணும், வித்ரியாவுடைய விளக்கத்தை சொல்லணும். அவளை போல் நீனும் கவிதைகள் மற்றது ரசூலுல்லா மேல் சல்லா அலிசம் மேலே கெட்டுன்னு தான் பேர் வச்சேன்னு சொல்லி சொல்லி விளங்கிச்சா. அப்பேற்பட்ட நாதாக்கள் அவசரா அன்னையின் அடியின் கீழே அமைந்தது சொர்க்கம் என்ற பொன்மொழி கீடு செய்ய பொன்மொழி உண்டாங்க. நெஞ்ச உலகத்தில் வந்த பெரியாள்கள்லாம் பெண்மையை பற்றி பெருசாக பேசுகிறா, தாயை பற்றி பேசுகிறா, நாய் சொல்லலாலையும் சொர்க்கத்தையே உம்மட காலு கீழே செருப்பு இருக்க இடத்துல வச்சுட்டாளே உம்மட காலு கீழே நெய்க்கும் செருப்பு வைக்கலன்னா காலை தூசி வைக்கும். உனக்கு கிடைக்கிற சொர்க்கமும் கிடைக்கிற சொர்க்கத்தை ஒரு தட்டிலையும் உங்கள் உம்மாட சிலிப்பர் ஒரு தட்டிலையும் வச்சா நின்று பிடிக்கும். அல்லடா என்னடா சொர்க்கம் உங்கள் உம்மாட காலில் ஒடிக்கிற தூசிக்கு தானே சாமம் சொல்லி அப்படி பெருமைப்படுத்தினாங்களே மாதா பிதாக்களை ஏன்னு சொல்லி சொறா. இப்போ அபூபக்கர் சித்தினாயும் அதுதான் கேட்டா, அல்லாஹாலும் அப்படி கபூல் பண்ணிவிட்டு இப்படி 40 வயசு ஆகிட்டா ஒருத்தன் சொல்ல மாட்டானா, இவர்கள் தான் அகலு ஜென்னா சொர்க்கத்துக்குள்ளவர்கள், இவர்களுடைய அமல்களெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டும் இவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்துவிட்டால் பாவங்களெல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டு போய்விடும்னு சொல்கிறான். ராத்திரி பகலாகிறது போல் இவங்க செய்த பாவங்கள்லாம் ஒளிவா, ராத்திரியுடைய இருள் பகலுடைய பிரகாசமாக பரட்டப்படுது, மாங்காவுடைய புளிப்பு எப்படி இனிமமாக மாறுது, அதுபோல் இவங்க தெரிஞ்சால் தெரியாதனத்தில் செய்த அந்த இகளெல்லாம் தௌபத்து நசுகால வர நேரத்தில் நம்ம நன்மையாக மாற்றிடுவோன்னு சொல்லி. அப்பேற்பட்ட அபூபக்கர் சித்தீக் நாயர் ரலியல்லாஹு தான் நம்மளை சிந்தித்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு சொன்னால் அபூபக்கர் சித்தீக் நாயர் ரலியல்லாஹு தானும் சஹாபாக்களை பார்த்து சொல்றா, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படித்தான் நான் பப்பா வைக்கிற காலத்துலேயும் தான் சிறு காலத்திலேருந்து அசனாமுகள் சிலைகளை நான் ஒரு நாளும் கையெடுத்து கும்பிட்டு வாங்கிறதெல்லாம் கிடையாது. சுற்றி வர இருக்கு எந்த நான் எந்த மனுஷன் படித்த வஸ்துக்கு நான் வணங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான். நீங்கள் இன்றைக்கி சொட்டு சாராயம் குடிக்காமல் இருக்கிறியா, நான் ஒரு சொட்டு சாராயம் என் வானாளில் இஸ்லாத்துக்கு முன்னே நான் குடித்ததே கிடையாது சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வட்டி வாங்க மாட்டேங்கிறியா, வியாபாரம் சரி யாருக்காக கொடுத்தா சரி கடனாக கொடுத்து கடனாக வாங்கிக்கிறியா, அந்த தன்மை தான் நான் ஆரம்பத்தை வச்சு என்னோடய கூட்டாளிமார்கள்லாம் வந்து 10 லட்சரூபா வாங்கிட்டு போவோம், திரும்ப தெரியலாம் வந்து நாங்கள் 11 12 தரோம், என்ன 10 லிருந்து நாங்கள் என்ன இல்லை வச்சிங்க வட்டி சீசிச்சு இது எதுக்குப்பா, வியாபாரம்னா வியாபாரம் இது உதவி கைமாத்து அதெல்லாம் வேணாம் வேணாம் அசலம் மட்டும்தான், பொருளை வாங்கினா பரவாயில்ல இது வந்து கடனாக தானே வாங்கினா கடனுக்கு எதுக்கு வியாபாரமா, அது கைமாத்து அது உபகாரம் வச்சுக்கோ. அப்போமா ஒரு ஒரு பைசா வட்டி உண்டதில்லை அப்போமா, அந்த காலத்தில் நினச்சிவாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கே யார் யாருக்கா காய முடிப்பாங்க சொன்னால் அவர் சுற்றி ரவுண்டு போயிட்டுருவாங்க யார் யாருக்கு அப்படிங்க சொன்னோம், அது ஒரு ஊர் அது ஒரு மாதிரியான இது, அது ஜினா பனாவை பற்றி ஒன்றும் பிரச்சனையே ஜினான்னு தெரியுதும் இல்லை, அது அந்த ஊர் நடைமுறைங்கிற மாதிரி புழங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நான் எந்த காலத்தையும் என் மனைவியை தவிர நான் ஊரறிய முடித்தேன், மனைவி தேர் நான் வேறு யாரும் தொட்டதே கிடையாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படித்தான் உம்மாட வௌத்திலேருந்து வந்த வழி வந்த காலத்துலேருந்து நான் அப்படித்தான் இருந்து வந்தேன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உற்ற தோழராக வச்சா அதில் எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறான். அப்போ நபிமார்கள் சிறு குற்றம் பெருங்குற்றங்களை விட்டு தவிழ்ந்து இருக்கிறதுக்கு பேர் மௌசூம்கள், மௌசூம்கள் பாதுகாக்கப்பட்டவன் அர்த்தம். அதுபோல் அவுலியாக்கள் பிறவிலேயே அப்படி இருப்பா, சேதனா அவுதுல்லா நாயம் பிறந்துச்சு இருக்க ரமலானுடைய நோம்பு பிடிச்சாக வந்து இருக்குது, சுல்தான் லாரி நாயம் பிறந்துச்சு இருக்க அவுரத்தை மூடி மறைச்சாகா ஆனால் கையை வச்சு மறைச்சிட்டா அப்படின்னா இருக்குது, எத்தனை இருக்குது எவ்வளோ சரித்திரம் சிறுப்புள்ளிலேருந்த அவ்வளோ தலைமுறை போகிறதில்ல, நம்ம தலைமுறையில் மாப்பிள்ளை பாலிம்சா நம்ம அங்கே இருக்கிறோமே வீடு அங்கே பிறந்தோம் மாப்பிள்ளை பாலிம்சா நாயத்தில் வாப்பா வெள்ள அகமதில் பாலி நாயம் இப்போ காட்டு தைக்கால் அடங்கிக்கிறாள் தைக்கால் போய் ஒளியுள்ளா ரலியுள்ளா தலானும் அவளுடைய அவள்கிட்ட ஓதன பிள்ளைகள் உள்ளவா
அவ புகாரி தங்கள் நாயகத்தில் ஹலீஃபா உமருல் அப்பாவும் அவளும் ஒத்த வயசு. அவளுக்கும் இவளுக்கு எல்லாம் ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் இருக்கேன். அவ்வளோதான் அவள் வாபா மாறின நேரத்தில் உமருல் அப்பா சேகனால் அப்பா அப்பா அடங்கிக்கிறாளா, அவள் மாறி 44 வயசில் அடைகிற நேரத்தில் அடங்க மறைகிற நேரத்தில் உமருல் அப்பா நாயகத்துக்கு 2 வயசு குழந்தா. யோ வாப் ஹமல்லாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட முகத்தை பார்க்கலையா? பாப்பா மறைஞ்ச பிறந்தனே பிறந்தா. அதை போல தான் காட்டு தைக்கால் அடங்கின ஷேக் அப்துல் கார் ஒலியுல்லா நாயும் அப்படி தான் பிறந்தா. அவள்கிட்ட மாப்பிள்ள பாலம்சா நாயத்தில் வாப்பாலாம் ஓத போகிறா. ஆ போய் மாரிஃபா மாரிஃபத்துல்லா ஓதணுமே தீன் ஓதுற நேரத்தில் அப்போ சொன்னால், தம்பி சாப்பிட்றதுக்கு முன்னே கையை கழுவணும் வாங்கணும், இல்லைன்னா சும்மா தூசி கீச்செல்லாம் ஏந்து வாயில் போயிடும், மாத்துக்கு மூக்குக்கு தண்ணி துப்புரா இருக்கணுமே. அது போல் இது அல்லாஹ் சம்மந்தப்பட்ட இது முதல்ல சிறுபாவம் பெரும்பாவத்தெல்லாம் விட்டு நீங்கள் செய்த அநிய அக்கிரமங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அதான் தனியாக போய் உட்காந்து கொஞ்சம் தௌபா செய்து இல்லை வாங்க. அதுக்கு போகிற நம்ம பாடம் ஆரம்பிப்போம். உங்கவுங்க மட்டுக்கும் போய் போய் இஸ்திபா தௌபா தனியாக உட்காந்து தேடிட்டு வாங்கன்றான். எல்லோரும் போயிட்டா வெள்ளாமல் பாலி மட்டும் என் போகலை வாங்கல. கூட்டாளி மாதிரிலாம் கூடாது ஒஸ்தா சொல்லிக்கிறாங்க வாங்க. ஆ எதுக்கு தௌபாவா? நான் ஒரு பாவம் செய்யலையே. அப்போ நாங்களாம் ஒஸ்தா நீ போய் செய்யப்பா, நான் ஒரு பாவம் செய்யலை. சின்ன பாவத்தோட மனசில் கூட நினைக்கல, ஒரு சிறு பாவத்தை மனசில் கூட நினைக்கல போங்கன்ட்டார். அவ்வா இவ கோல் கொண்டாடி இருக்கும்ல போயிட்டு சொன்னேன் ஒஸ்தாது ஒஸ்தார் எல்லோரும் வந்துட்டா. நான் வெள்ளாமதுலப்பா மட்டும் வெள்ளாமது மட்டும் வரல, வெள்ளாமதுன்னா வெள்ளையாக இருப்பா அகமத் நல்ல அவர் மட்டும் வரல. நான் வர மாட்டேறே அவர் பாவஞ்ச யார் ஆமாப்பா ஆமாப்பா அவனுக்கு தேவைப்படாதுப்பா. அவன் அஸ்தபார் செய்கிற அஸ்தபுல்லாஹின்னு சொல்கிறது தௌபா செய்கிறதுலாம் ரசூலக்கரையும் செல்லதாலையும் சுண்ணத்து கிடைக்கட்டும்னு சொல்லி நாயும் செல்லதாலும் சிறுபாவம் பெரும்பாங்களை விட்டுலாம் பாதுகாக்கப்பட்டவளாக இருக்கிறது போல் அவங்க தௌபா செய்தால வாங்கினால அதை போல தான் அவன் ஓதிக்கிட்டு இருக்கிறான் இஸ்திபார்த்தன்னு சொல்லி. என்ன புத்தம் குறை செய்துக்கலாம் இல்லை அவனுக்கு தேவைப்படாது சரி அவர்கிட்டன்னு சொன்னான். ஒஸ்தாதே சர்டிஃபிகேட் கொடுத்தான். அப்போ ஜெகத்தில் பிறந்த நாள் முதலால் சிறுபாவத்தையே மனசினால் என்னாதவா அவ்வக்கர் சித்திக்கு நாயத்தில் எத்தனாவது ஆள் 35 40 பேர புள்ள இவளே எப்படி இருக்கிறாங்கன்னா அவ்வக்கர் சித்தி நாயம் பிறந்த காலத்துலேருந்தா சரியத்துக்கு மாற்றமானது எதையும் செய்யலை நினைக்கலை நடக்கலைங்கிறத அவ வாயினாலேயே சொல்லிட்டா சஹாபாக்களுக்கு. நீங்கள் இப்போ எப்படி இஸ்லாத்தில் இருக்கீங்களோ அதை போல தான் உம்மோட வகுத்தில் வந்த காலத்துலேருந்தா அல்லாஹ் என்ன அப்படியே இயற்கையிலே அமைச்சிட்டான். இதுக்கு பேர் மஹ்ஃபூல்கள் பேனிக் பாதுகாக்கப்படும். நபிமார்கள் அரிசிங்கிறது மௌஜிசாத்துன்னு சொல்கிறான். அதுபோல் அவுலியாக்கள் கராமத்து காட்டுறா இல்லையா, மையத்தை எழுப்புகிறாங்க தூரத்தில் இருக்கிறாங்க வாங்குகிறாங்க இதெல்லாம் இதுக்கு பேர் கராமத்துன்னு சொல்கிறோம். அது மௌஜிசாத்து இது கராமாத்து. அதுபோல் ஒகி நபிமார்கள் ஒகி வந்து சொன்னாங்க இருக்க செய்திகள் மறைவான விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அதுபோல் ஒளிமார்களும் மறைவான விஷயம் நிறைய விஷயத்தை சொல்லிக்கிறான். சேனா குத்புல் அக்பர் ரோதர் சேனா அபுல்ஹசன் சாலிமா தன்னுடைய அஞ்சாவது ஹலீஃபாவை பற்றி சொல்லி அஞ்சாவது சம்சுத்தீன் ஹனஃபின்னு வருவார் பெரியால் அவருக்கு மச்சந்தமாக இருக்கும் ரொம்ப பெரிய உச்சத்துக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லி. அதுபோல் இத்தனை பேர் விஷயத்தில் ஓதலான்னு சொல்லிக்கிறா பெரிய பெரியா நாதாக்கள்லாம் சொல்லி. அப்போ அவங்க சொன்னால் அந்த மாதிரி விஷயம். அப்போ மறைவான விஷயத்த முன்னக்கூட்டி சொல்கிறது வாங்குறது இருக்குது. இதுக்கு பேர் நபிமார்கள் சொன்னால் அதுக்கு பேர் ஒஹி, அவுலியாக்கள் நாதாக்கள் சொன்னால் அதுக்கு பேர் இல்ஹாம். அதுபோல் நபிமார்கள் சிறுபாவம் பெரும்பாங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நிலைமைக்கு பேர் மௌசூம்கள். மாசூம்கள் இவங்கள்ட விஷயத்தில் வரக்குள்ள மஹ்ஃபூல்கள் பேணி பாதுகாக்க ஒரு பேரில் அப்படி இருக்குது. என்னது பன்னாட்டு விமான நிலையம், இந்நாட்டு உள்நாட்டு விமான நிலையம் போன டொமஸ்டிக் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரன்வே ஒரே ரன்வே தான், ரன்வே ஒரே ஃப்ளைட் தான் இருக்குது, ஒரே மாதிரி ஃப்ளைட் தான், பெரிய போண்டா ஜெட்டு அது எல்லாம் இருக்குது என்னதான். ஆனால் இதில் பாஸ்போர்ட்டு விசா பாஸ்போர்ட்டு குத்துவான் போவான், இதை வந்தால் டியூட்டி இருக்க சிங்கம் கஸ்டம்ஸுன்னு கேட்குவான். உள்நாட்டில் அப்படி இல்லை, அதுக்கு பேர் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறது போல்
நபிமார்கள் விஷயத்தில் நடக்கிறதுக்கு பேர் வித்தியாசம், குவாலிட்டியெல்லாம் ஒரே அமைப்பு. நான் சொல்லலாம் என்னுடைய உம்மத்தில் உலமாக்கள் பனி இஸ்ராயலில் நபிமார்களை போன்றவர்கள்னு சொல்லி சொன்னாரா, பனி இஸ்ராயல் நபிமார்கள் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அப்போ ஏற்பட்டவங்க சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தான். அதில் பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆபாக்கள் சொல்லிக்கிறா, சஹாபாக்களை ஏசுறது பெரும் பாவம், ஏன்னா பெரிய பாவம், ஜினா செய்கிற மாதிரி, கொலை செய்கிற மாதிரி, இன்னும் பெரும் கொடுமையான குற்றம் செய்கிற மாதிரி சஹாபாக்கள், எந்த சஹாபாக்கள் ஏசுனாலும் அப்படி. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் விஷயத்தில் வாய வச்சா அவன் கதுக்கு அப்புறம் காவிராக போயிடுவான். அபூபக்கர் சித்திக் நாயகத்தின் இடத்துல நொட்டை அடித்தா கதுக்கப்புறம் திட்டமாக காஃபிராக போயிடுவான்னு சொல்லிட்டான். ஏன், அல்லாஹால அவர்களை சாஹிப்பின் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவனே பாராட்டி தௌர் கோயில் இந்த விஷயத்தினத்தில் லா தஹசன் இன் அல்லாஹ் மானா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்னு சொல்லி. மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க இந்த பனி இஸ்ராயல் பரற நேரத்தில் கவலைப்படாதீங்க, இன்னெல்லாமே அல்லாஹ் எங்கூட இருக்கிறான், மை எங்கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா, எங்கூட தான் இருக்கிறான்னு சொன்னா. ஆனால் நாயசல் அல்லா இன்னல்லாஹ் மானா, நம்மோட இருக்கிறார் அவ்வப்போக்கள் சித்தி நாயத்தி சேர்த்து சொன்னான். யா வச்சுக்கணும் அப்படி இருக்குது. அதனால தான் அந்த காலத்துல இந்த காலம் சியாக்காரன் ஆகணும்னு வந்த உடனே நம்ம ஆபாக்கள் அப்படி ஒதுக்கி விட்டுட்டா. அவன் தொப்பி, அவன் கோலத்தையும், அவன் ஓதுவலியும் கிராத்தையும் பார்க்கறதில்ல, அவனை முஸ்லீமாவை கணக்கு எடுக்கிறதில்ல. காரணம் என்னன்னு அன்னைக்கு எடுத்திருந்தால் தான் அவனோட சம்பந்தம் வச்சுக்கிடுவாளே. இப்போ எத்தனையோ கூட்டாளி மாதிரி நமக்கு இருக்கிறாங்க, வாங்குறாங்க. நான் முஸ்லீம் கூட்டாளி எத்தனையோ பேர் இருப்பாங்க, நல்ல பேரணும் பணம் கொடுப்பான், அது கொடுப்பான் இருப்பான், மகளை முடிச்சு கொடுப்பாரா, சம்பந்தம் பண்ண கொடுக்கலுமா, என்ன அப்படின்னா நீனும் களிமா சொன்னா தான் சம்பந்தம் பண்ணலப்பா, இப்படி தான் விஷயம் ஆண்டு சொல்லி சொல்லிடுவா. அது போல் பொண்ணு கொடுக்க மாட்டான், மாப்பிள்ளை எடுக்க மாட்டான், அவனை அப்படியே ஒதுக்கி விட்டா. காரணம் என்ன, சியாக்காரங்கள் என்ன காரணம், என்ன சேர்த்து என்ன குத்தஞ்சி தான் தொழுறந்தனை வாங்குறந்தனன்னு இல்லை. இப்போ அவனுள்ள ஏற்றிக்காது என்ன, சித்தீக்குல் அக்பர் நாயர் ரலியல்லாஹு அவர்களும் ஃபாரூக் அல்லா உமர் கத்தாப் நாயர் ரலியல்லாஹு அவர்களும் ஹக்காளிக்கு ஹக்கை கொடுக்காத லாலிம் அநியாயக்காரன்ட்டு ஏற்றுக்காத வச்சுக்கிறான். இப்போ உதாரணம் வச்சுருக்கோம், வாப்பாட சொத்தை உங்கள் தம்பிக்கு கொடுக்காமல் மற்றவனுக்கு தங்கச்சிக்கு கொடுக்காமல் வச்சுட்டா எவ்வளோ பேச்சு பேசுகிறான், வாப்பாட சொத்து எல்லாம் சேர்ந்து ஹக்கை அமுத்திக்கிட்டான்னு சொல்லி தெளிஞ்சா. அட ஒரு வாப்பாட சொத்து என்ன, ஒரு கோடி அஞ்சு கோடி வச்சுப்பாரு, அது முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் ராஜாங்கம் ஹிலாஃபத்துங்கிறது ராஜாவாகிற தன்மை. அப்போ ராஜாவாகிற தன்மைன்னா எவ்வளோ நாடு முழுவதும் உள்ள வரவு செலவு, அதை ஹக்காளிக்கு கொடுக்காம இவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்தி நாயத்தையும் ஃபாரூக் அல்லாத்தையும் ஏற்றுக்காத வச்சுக்கிறான். இவனுடைய இத்தகைய வீணனுடைய தொழுகை நோம்பு ஜக்காத்தை விட்டு அல்லா தேவையேற்றவன் தூக்கி எறிஞ்சு பேசிட்டா வாங்கிட்டான் விளங்கிச்சா சொல்லி. அப்படி விஷயம் சாகுல் நம்பி நாயன் கந்தூரி போகிற பண்ணா பத்தில் போய் சந்தனம் பூஜை எல்லாம் முனி இந்தியாவில் பண்ணா. அவங்க நாயகம் ஒருத்தர் இப்போ போயிட்டுருக்கிறா ஒரு இடத்த சியாக்கள் நிறைஞ்ச இடம், அப்போ ஃபக்கீரெல்லாம் ஒன்றா போகிறா. அந்த போகிற நேரத்தில் அந்த ஊரில் போனவுன்னு அவள் சும்மா ஒரு நேரம் ஆகுது, நேரம் சியா பள்ளியில் பூந்தான். இப்போ நம்ம பிள்ளையில இருந்தால் அசருத்து இது தவுக்காரன் என் தப்பிக்காரன் கையை பிடிச்சி இழுத்துருவா. சாமியான திர முறைகள்லாம் எப்படி இருப்பா இருப்பா, எஜமானு தெரியாதா என்னமோ தெரியா. போயிட்டு போனோன்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ கூட்டு வருது, அப்படி இவ்வளோ பார்த்தா நான் பசுந்தான் அதான் இருப்பா. இவ்வளோ ஜாஃபரி இல்லா ஜாஃபரி ஜாஃபர் சாதிக்கு நாயத்திரா இவ்வளோ ஜாவக்கல்ங்கிற ஒரு ஜவ் ஜவப்பூர்னு ஒரு ஊர் தான். அப்போ அங்கே போய் கூடுற நேரத்தில் அவன் பார்த்தான் இப்படி ஒரு கூட்டம் விழுந்துட்டே ஒரு தலைமையில் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்தியை பார்த்தாரு. பாப்பா இதுமா தாங்க தான் பண்ணணும், பண்ணுங்க உங்கள் பின்னு நாங்கள் கையை கட்ட வேண்டியதான்டா. ஐயோ அப்படியா மாஷா, நம்ம பண்ணதான் பண்ணுவேன் மெம்பரில் ஏறி நமக்கு அஹமது செலவாத் அல்லா புகழ்ந்தா அலமதுல்லா நான் செலவாத் எல்லாம் சொல்லி முடித்தா, எல்லாம் சொல்லி முடித்து
ஹம்து சலாத்துக்கு வரும் மனிதர்களை அறிஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துக்கிடுங்க. அல்லாஹால படைப்புகள்லாம் படைத்தான், அதில் உயர்தனையாக மனிதன் மலக்கு ஜின்களை உயர்தனையாக படைத்தான், படைப்புகள்லாம் படைத்தான். இந்த உயர்தனியாக படித்த மனுஷன் மலக்கு ஜின்ல 125 கூட்டமாக பிரித்தான், 125 பங்கு வச்சு 100 பங்கு மலக்குகள் உயர்தனையில், 125ல் 100 பங்கு மலக்குகள், மற்ற 25 தான் ஜின்களும் மனுஷர்களும், ஜின்களும் மனுஷர்களும் 25 பங்கு, மலக்குகள் 100 பங்கு. இந்த 25ல் 24 பங்கு இந்த மனுஷர்களையும் ஜின்களையும் 24 பங்கு இருக்க, இது இறைவன் இல்லை, ஆண்டவனே இல்லை, நோ காட் சொல்லக்கூடிய நாஸ்திகத்தன்மையுடையவர்கள் ரெண்டு ஆண்டவன், நன்மையை படைக்கிற ஆண்டவன் தீமையை படைக்கிற ஆண்டவன் ஒரு கூட்டம், அது மஜூசியல், கயிறை படைக்கிறவன் செர்ற படைக்கிறவன் ரெண்டு ஆண்டவன், மூன்று ஆண்டவர்கள் சொல்லி இப்போ கிறிஸ்தவ சகோதரிக்கிறார் திரித்துவம், ட்ரினிட்டி, ட்ரினிட்டி பரலோகத்தில் இருக்கிற தேவபிதா பரிசுத்தாவி தேவகுமாரன் சொல்லி மூணு, அதே போல் படைக்கிறவர் காக்கிறவர் அழிக்கிறவர் மூணு, இனி தெய்வ குடும்பங்கள் அது ஒன்று, எல்லாம் வகையும் சேர்ந்து 24 பங்கு. இந்த 25 பங்கு மனுஷனின் ஜின்ல, 24 பங்கு ஆண்டவன் இல்லைன்னு சொல்லக்கூடியது, ரெண்டு ஆண்டவன் சொல்லக்கூடியது, மூன்று ஆண்டவன் ஆண்டவ குடும்பம், இப்பெல்லாம் சேர்ந்து 24 பங்கு. ஒரே ஒரு பங்கு தான் வஹீதீன்கள் தௌஹீதுடையவங்க சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த ஒரு பங்குலையும் 73 துண்டாக நொறுங்கி 73 பங்கு வச்சு 72 பங்கு வழிகாடர்கள் அதை சொல்லிட்டாங்க, சியா கோஜா போரா கிரா அது இதுன்னு சொல்லி அவ்வளோத்தையும் சொல்லி இன்னும் பங்கு இந்த காலத்து தப்ளிக் தௌக்கர்னா வந்து எல்லாம் அந்த கொள்கை அப்படியே கடகட கடகட கடகன அவ்வளோ பேர் வந்து சியாக்காரன் உட்பட அவ்வளோ வந்து வழிகட்ட கொடுத்துரும். ஒரே ஒரு கூட்டம்தான் ஈடுத்து, இப்போ நாய் செலவுதான் சொன்னான் உள்ளும் பின்னார் எல்லாம் நரகத்துக்கு போயிடும், இல்லா மில்லத்தின் வாகிதா ஒரு கூட்டத்தை தவிர மா அனா அலைஹியா சாபின்னு சொல்லி இந்த சுன்னத் வல் ஜமாத் இந்த கூட்டம் தான், அதில் தான் நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் மாற்று கொள்கையில் இருக்கிற அவ்வளோ பேரும் தௌபாசி இதில் வந்துடணும் சொல்லி சொன்ன மெம்பர்லேன்ட்டு விடுவான்னா அவன்கிட்ட இடத்துல போய் உடனே வந்தான் வாயில் வித்தியாசமாக போய் அடியே இதுக்கு தான் வந்தியோன்னு வாழை எடுத்துகிட்டு தூக்கி இப்படி வீசணும், சரியாக சொல்லிட்டு வீசணும் தலைவர் அவ இப்படி இப்படிலாம் ஆடலை, வெங்கல சிலைக்கு முன்னால் வாழை வீசினா பிடிக்கும், கல் சிலைக்கு முன்னால் துள்ளுமா, இது அல்லாட ஜுவான்ல உட்காந்துக்கிறா, அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அல்லாஹோட ஒளிமார்கள் தொட நடக்க மாட்டாங்க, லா ஹவுஃப் பயப்பட மாட்டாங்கன்னு சொன்ன சுத்த வீரராஜா அப்படி அந்த வாள் வந்துச்சு நேராக இங்கே வந்துச்சு புரியுங்க, இங்கே வந்தது அவ்வளோதுக்கு கழுத்து பறிக்க வந்து டக்குன்னு அதை அப்படியே திரும்பி வேகமாக போய் சட்டுன்னு அவன் தலையான் எங்கே வந்து அவ்வளோ வேகமாக கண்ணுமை போல திரும்பி போய் அவன் தலை ஒரு பக்கம் முண்டவரமாக போட்டு விழுந்துட்டு இப்பெல்லாம் பார்த்துட்டுக்கிறாங்க. நான் பூமிக்கு சொல்லிக்கிறேன், உங்களை பிடிக்கிறதுக்கு உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் உட்காந்துக்கிறீங்கள பூமி அப்படி பிடிச்சிக்கணும், தௌபா செய்தா வரும், இல்லைன்னா துன்யாவில் கற்பிக்கப்பட்ட தீனுன்னா நீங்கள் இங்கேயே உட்காந்து மோண்டுக்கிட்டு பேன்கிட்டு சாவுற வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டிக்க வேண்டிதான் சொன்னான். சொன்னவொன்னே இவன் எலும்புத்துக்கு பார்த்தானுவோம், இவன் பார்த்தா கைகாலாம் போய் வேலை செய்ய ஆனால் எலும்புறதுக்கு முடியல, கம்மு போட்டு இந்த எலி போய் அது பேஸ்ட்டில் மாட்டிக்கிட்டால் கை மாட்டிக்கிடும்ல, எலி பேஸ்ட்டில் எலி மாட்டின மாதிரி அதோ அதாவது பரவ இது அதோட இல்லை இப்படிக்கு கையெல்லாம் வேலை செய்யுது ஆனால் எலும்புவனு பார்த்தா பூமி விடுற மாதிரிலாம் மேக்னட்டிக் கண்ணு முன்னால் பார்த்தாலும் அவன் இப்படி வீசினான் நம்மளை போல் அலிம்சா வாய்ந்த ஹசரத் தானே வாழ்வர் வந்து உட்காந்துருவார் தலைக்கு மேலே போட்டு சொல்லி அல்லது இப்படி பாஞ்சிடுறார் அங்கே பாஞ்சிடறாய் நெளிவும் இல்லை வாங்கவும் இல்லை ஐயோ வாழை இப்படி பிடிச்சிக்கிட்டு வீசவும் இல்லை வந்த வாழ் வேகமாக போய் அந்த தலையை வெட்டிட்டு இப்படி அழகாக சொன்னாகா ஆ ஜஃபர் சாதிக் நாயத்திர புள்ள இவ்வளோ நாமல் நாம் அப்படியே இருந்துட்டோமே தப்பாக தவறாக சொல்லி தந்து ஃபசாது பிடிச்சோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கா ஸோ அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் வாங்க இப்படி சொன்ன உடனே ரிலீஸ் ஆகுது விட்டுட்டு ஓ போய் ஓகே மற்றவனு நினைஞ்சு பார்க்குறான் வாங்குறான் கடைசியில் ஒவ்வொன்றா பழைய காலத்தில் காச்சா மூச்சா விளையாடுவோம்ல ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி பிடிச்சிக்க சின்ன பிள்ளைகள விடுங்க அது போல் இப்போ எப்படி ஆகுது போனால் ஒவ்வொரு ஆளாக போய் கடைசியில்
எல்லாரும் போய் இது பண்ணாங்க, அவளுக்கு போய் இது பண்ணாங்க, விளங்குச்சா? அப்போ என்ன சாஹமிரானா ரலியல்லாஹுத்தானு அவர்கள் சொன்னார். அதுபோல் இமாம் ஜஃபர் சாதிக்நாயர் இல்லாத்தான் சொன்னான், என்ன அபூபக்கர் சித்திநாயம் ரெண்டு தடவை என்னை பற்றிக்கிறாங்க, நான் அபூபக்கர் சித்திநாயத்தை ரெண்டு மக்களுடைய ரெண்டு மகன்களுடைய புள்ளிலாம் வர்றேன். ஸோ எங்கள் உமா பாப்பா இருக்கிறா இல்லையா, எங்கள் உமா வாப்பா ஏன்னா சொல்லி எங்கள் சொல்கிறா இல்லையா, எங்கள் வாப்பா ஹசன் அலி இல்லாத்தான வாரிசு, எங்கள் உமா இருக்கிறாள் அபூபக்கர் சித்திநாயத்தின் மகனார் இமாம் முஹம்மது ரலியல்லாஹு அவளுடைய பிள்ளையும் இமாம் அப்துல் ரஹ்மான் இல்லாத்தனா அவளுடைய மகளும் கல்யாணம் முடித்தான் எங்கள் உமாவை பெற்றது. எங்கள் உமாவுக்கு ஒரு வகையில் கண் வாப்பாட என்ன கண்ணு மாட வாப்பிச்சா வாப்பா வர இன்னொரு வாப்பிச்சாடா வாப்பா ரெண்டு ஆக அபூபக்கர் சித்திநாயகத்தின் ரெண்டு மகனார், ஒரு மகனாருடைய மகன் புள்ள பேரனும் இன்னும் மகனுடைய மகள் புள்ள பேத்தியும் நிக்காக செய்தான் எங்கள் உமா பர்ராவை பெற்றாகா, அதனால் என்ன ரெண்டு தடவை அபூபக்கர் சித்திநாயகம் பற்றிக்கிறாகான்னு சொல்லி யார் இமாம் ஜஃபர் சாதிக்கிறாங்கன்னு சொன்னார். தகப்பா வழியில் தான் நான் ஹசனார் அவர்களை போய் சேர்றேன், என்னுடைய தாய் வழியில் போகக்குள்ள தாய் வழியில் ஒரு வழி, எங்கள் உம்மாட பாப்பாட வழி இப்படி போகுது, எங்கள் உம்மாட வழி ரெண்டும் அபூபக்கர் சித்திநாயகம் ரெண்டு மகன் மூலம் போகுதுன்னு சொல்லி இமாம் ஜஃபர் சாதிக்கிறாங்க எல்லாத்தானு சொன்னான். ஆக சகோதரர்களாக இப்படி இருக்குது, அதனால் அவளுடைய ஒரு சிறப்புகளை நம்ம சொல்லி முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னால் போதும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைய போகிறதுக்கு முன்னால் சொன்னா அல்லாஹு தஆலாவும் குர்ஆன் ஷரீஃபில் சொன்ன மக்கா வெற்றிக்கு முன்னே இஸ்லாத்தில் வந்தவங்களும் மக்கா வெற்றிக்கு முன்னே வந்தவங்களும் மக்கா வெற்றிக்கு பின்னே வந்தவங்களும் சமமாகலா, சமமாக மாட்டாங்கன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மக்கா என் கைக்கு வர்றதுக்கு முன்னால் மக்கா வெற்றி வர்றதுக்கு முன்னால் ஒரு சிறங்க ஒரு கையில் வைக்கக்கூடிய தானியம் இந்த அளவுக்கு சீனி, யாரும் சொல்லலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சீனி இருந்துச்சு, எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு, கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, நான் கொண்டு வந்திக்கிறேன்னு இந்த அளவுக்கு கையில் ஆள்ற அளவுக்கு ஒன்று தந்தாங்களே, இந்த ஒரு வரக்கத்தை இதுக்கான நன்மையை மக்கா வெற்றிக்கு போட வகது மலை ஆட்டம், வகது மலை எவ்வளோ பெரிய மலை போனவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே எமயமலைன்னு சொன்னாங்க, உகதுமலைன்னு சொன்னால் சரியான சைஸ் போண்டா சைஸ் நெடுப்போமோண்ணா, அந்த அளவுக்கு அரிசி மூட்டியே அல்லது சீதையும் கோதுமையாக மூட்டியை வச்சு லாரியை போடுறோம், அந்த இந்த மழை பெய்ஞ்சால் போடுவோம்ல கார் போட்டு அதை போல் மூடி வச்சா இப்படி அந்த அளவுக்கு அரிசியை கொண்டு வந்தாலும் மக்கா வெற்றிக்கு முன்னால் இப்படி கொண்டு வந்தாங்களே இதுக்கு சமமாகுமா? ரெண்டு சஹாபாக்கள்லையோ சஹாபாக்கள்லேயே எக்கனாமிக் கிளாஸையும் ஃபஸ்ட் கிளாஸையும் பிஸ்னஸையும் வச்சு காட்டுறோம் அல்லாஹ் தஆலா, அப்படி விஷயம் ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைகிற நேரத்தில் சொன்னால் சரி இப்போ மறையிறதுக்கு இருக்குது, அதனால் எல்லோரும் அவ வீட்லேருந்து வர வாசல்லாம் பள்ளியாசலுக்கு அவ்வளோ செத்த வாசல்னு நம்ம தலைவாசலாக போட்டு வச்சாங்க, செத்தையை வச்சுப்பாங்க, உழுக்கு போய் நாரை வச்சு கட்டிடுவாங்க, இப்படி இப்படி வந்துடுவா, எல்லாத்தையும் நீங்கள் பூட்டிட்டு ரோட் வழியாக தான் வரணும், அபூபக்கரை தவிர அபூபக்கர் மட்டும் அவ வீட்லேருந்து வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லை சொன்னாங்க, யார் யார் எனக்கு உதவி செய்தாங்களோ நான் அவளுக்கெல்லாம் நான் அதை நான் இருத்துட்டேன், அவங்க செய்த உதவிக்கெல்லாம் பெற நான் பதில் செய்துட்டேன், மேல் மிச்சமாகவும் செய்துட்டேன் அவங்களுக்கு, ஏன்னா 1000 ரூபா தந்தாங்க, 1000 ரூபா தந்தவங்களுக்கு 1000 US கொடுத்தாச்சு, 1000 US அது போல் பொறுமையான நாட்டும் வச்சிங்கண்ணா, அது 1000 ரியாலை கொடுத்துட்டேன், 1000 ரூபா தந்தாலும் கஷ்ட காலத்தில் 1000 ரியாலை வச்சுக்கிறேங்க, நீங்கள் 1000 இதை வச்சுக்கிறீங்க தீரத்தை வச்சுக்கணும், அப்படி இப்படி மேல் மிச்சமாகவும் கொடுத்தாச்சு. அபூபக்கரை தவிர அவருக்கு அல்லாஹ் நீந்தான் அவருக்கு அபூபக்கர் எனக்கு செய்த உபகாரத்துக்கு நீந்தான் கொடுக்கணும், என் ரப்படத்தில் நான் கையந்திக்கிறேன், நீந்தான் கொடுக்கணும், நீந்தான் அவருக்கு பதில் செய்யணும்னு கேட்டிக்கிறேன்னு சொன்னான். அப்போ எப்போ ஏற்பட்ட ஒரு வசனம், அது மட்டும் இல்லை இன்னொரு சம்பவம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரமாயிக்கிற காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, பிலால் அல்லாஹ்வை வந்து கேட்டு வர்றா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைத்தாங்களா வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்து ஜமாத்து மரதுல் மௌத்துன்னு சொல்லுவா இல்லையா, பின்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான் வந்து அவள் நோயில் இருக்கிறானோ கைத்தாங்களா வந்து வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கத்துக்கும் போய் பார்ப்பா,
அப்போல் ஒருத்தர் பிலால் ராத்தன் பார்க்க வந்தா, ஆ ஹிமே ஆ வா வாங்கல வரலான்னு, இல்லை நீங்கள் தான் தூரம் வச்சுக்கிறீங்க, என்ன என்ன வந்து விளைஞ்சா சா வந்த உடனே பிலால் ராத்தன் சொல்ல அபூபக்கர தொலை சொல்லுங்கண்டா. யார் பிலால் ராத்தன் சொன்னால் அபூபக்கர தொலை சொல்லுங்கண்டா. அபூபக்கர தொலை வைக்க சொல்கிறாள், அப்போ ரொம்ப மோசமாக போச்சு போல் இருக்குதுன்னு சொல்லி, ஆ இந்த கவலையில் பிலால் ராத்தன் மசிங்கியாக விழுந்துட்டான், மசிங்கி விழுந்துட்டான். இப்போ ஆயிஷான் ஆயிஸ்வரா நாயமே ஆப்பாவை தொழுவைக்கு சொல்லி அவளுக்கே ரொம்ப ரொம்ப இறங்கின கல்வு சத்தமும் ஈக்காது. உமர்கத்தாம் நாயத்தை தொழுவைக்கு சொல்லுங்க, உமர்கத்தாம் நாயத்தை தொழுவைக்கு சொன்னால் வெங்கல குரல் நல்ல இதெல்லாம் இருக்கும் சொல்ல சொல்லுங்க. உடனே ஆயிஷா நாயிஸ்வரா யா எப்பவும் கோவப்படாது ரசூர் செல்லதாலும் கிடையாது, வாயை போத்திட்டுறீங்க நீங்கள் சும்மா இருங்க, பொம்பளையில பொம்பளை பொம்பளை போல இருக்கணுங்கிற மாதிரி சத்தத்தை போட்டு பொம்பளை பொம்பளை போல இதிலெல்லாம் தலைவிடக்கூடாதுன்னு சொல்லி சரியான விட்டு யூசுப் நபிக்கு பண்ணின ஆளுக்கு தானடி நீ சொல்லி நல்ல ஏசி போட்டு சும்மா வைக்கணும் சொன்ன. அப்புறம் இவன் மனசிங்க கிடக்கிறாரு இந்த மனுஷன், அங்கே உமர்கத்தாவை நான் உட்காந்துட்டிக்கிறான், என்ன ஆள் போனவர் பிலால் போனவர் வரக்காரன் 100 ஆளை போய் பார்த்துட்டாங்க, டைம் ஒக்குத்தாவுதுன்னு போனவொடனே அவர் வந்து யார சொல்லலாம் தாங்க வரீங்களா வரீங்களா தொழுங்க, அதான் சொன்னோன்னா நீங்கள் தொழுவீங்கிறீங்கன்னு தான் சொன்னேன் சொல்லி, நீங்கள் தொழுவீங்கன்னா நீங்கள் தான் தொழிக்கிறீங்கப்பான்னு தானே சொன்னேன். இவர் வந்த உடனே உமர்கத்தாவு நாயம் நின்றா வந்தவொடனே நாயன் சொன்னால் தான் நீங்கள் தொழுணுமா நீங்கள் தொழுணுமான்னு சொல்லிட்டா சொல்லிட்டான்னு. அப்போ உமர்கத்தாவு யாரும் உள்நோக்கம் வச்சுட்டீங்க இல்லையா நீங்கள் தொழுணுமான்னு சொன்னாங்கன்னொன்னே, அப்போ சரி உமர்கத்தாவு நாயம் போய் வாங்கி காமிச்சவனு தக்பீர் கேட்டா அல்லாஹு அக்பர் கேட்டா கேட்டு கிண்ணாரம்பல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானி ரஹீம் மாலிகி யௌமித்தீன் நல்ல கிண்ணா டிங் டிங்கின்னு போகுது. உடனே நாய் சொல்லதாலும் சொரா ஆ நான் அபூபக்கரில் துறேன், இது உமர் சத்தமாக தெரியுதே உமர் இது அல்லாவுக்கு பிடிக்காத வேலை இல்லை அல்லாவுக்கு பிடிக்காத வேலை இல்லை, நான் அபூபக்கரில் தானே தொலை சொன்னேன் அபூபக்கரை தானே தொலை சொன்னேன் சொல் இது அல்லாவுக்கு பிடிக்காத வேலை இல்லை நான் அபூபக்கரை தானே தொலை சொன்னேன்னொன்னே. அப்போ தான் இந்த மனுஷனுக்கு மசக்கம் யாருக்கு விழா இல்லாதானு ஆ குடு கொடுன்னு வர்றான், உமரை தொலை வச்சுருந்தா அபூபக்கரை தான் அபூபக்கரை தான் தொழணும் அபூபக்கரை தான் தொலை சொன்னா தொழிட்டு இருந்தால் டக்கான விட்டுட்டு யார் என்ன தொலை சொன்னா என்ன தொலை சொன்னு சொல்லி பித்தனா பண்ணுறான்னு சொல்லி கடுமையான இதாக போச்சு. அவபக்கர் தொழுங்கன்னு சொன்னான், அவபக்கர் தொழுனா பின்னுக்கு இருக்கிற சர்வே இது பேர உலசாகனாயத்தில் தொழுமா முதல இருக்கிறா இல்லை தொழில் பின்னுக்கு இருக்கிற சர்வே ஒன்றுமே விளங்காது, அல்லாஹுக்கு ஒரு பணம் தான் விளங்கும் விளங்க. அப்புறம் மெதுவாக தொழுனா ஒரு தலைவில் 27 ஒக்கத்து ஒருத்தர் நாய் சொல்லா அலிசன் அப்படி எட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சரி ஒருத்தர் வந்தா வந்த உடனே அவுப்பு கிருஷ்ணி நான் பார்த்துட்டு இப்படி நான் இப்படி கையை காட்டி இப்படி இருங்கன்னு சொல்லிட்டா பெண்ணுக்கு வந்து என்ன உட்காந்துட்டு தொழுனா சாபாக்கெல்லாம் நின்றுட்டு தொழுனா, ஏன்னா ஒன்று மாம் உட்காந்தா உட்காந்து தொழுவ மாட்டீங்களா வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னால் அல்லாஹாலா எந்த நபியோட ரூஹையும் வாங்கலை, அல்லாஹாலா எந்த நபியுடைய ரூஹையும் வாங்கலை, உம்மத்தில் ஹைரானவர்கள் பின்ன நின்று தொழுதே ஒழியா எந்த நபி எந்த ரசூலுடைய ரூஹையும் வாங்கலை, அவளுடைய உம்மத்தில் ஹைரானவர்கள் இமாமதி செய்து பின்ன நின்று தொழுது. நம்ம நம்ம பார்த்தோம் அம்பா நாயத்தை பெண்ணு பெரிய ஜம்மாண்ட பெரிய குது போகுதா இருந்த பெரிய மனுஷன் எத்தனை போனாலும் அதற்கார அம்பா தொழுச்சுனாங்கல்ல கொத்துவா ஓதுறோம் தோத்தோம் ஜிம்மா நடக்கும் அவதான் யார் அப்துல் கரம்பா தான் அவள் இருக்கிறேன்னு தொழுவா, இவன் பின்னுக்கு நின்று தான் யார் அம்பானாயம் என்னை கழிவாவை தொழுவை தான் தொழுவா மற்ற ஆளுங்களை அவர் தான் அப்துல் காரணம் தொழில் வச்சுருக்கணும் விளைஞ்சா. அப்படி எந்த நபியாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் தன் உம்மத்தில் ஹைரானவர்கள் நின்று பின்னே நின்று தொழுத ஒழியா அவங்க ரூக வேங்க இல்லை ஏன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா என்ன என்னுடைய உம்மத்தில் ஹைரானவர் பின்னு சொல்ல முடியாது வச்சான் இல்லை எதுக்கு நான் மறைஞ்சிட்டா மது விஷயங்கள் வரும்ல. இப்போ ஆறு சரியில் பார்த்தா தெரியும் அந்த காலத்துலேயே சஹாபாக இந்த காலத்துலன்னா ரிப்போர்ட்டர்ஸு நிருபர் போய் பொலிட்டீஷியனில் போய் கேட்குறான் உங்களுக்கு யார் வாரிசு உங்களுக்கு பிறகு கட்சிக்கு யார் தலைமை ஏன்னா நீங்கள் போயிட்டா என்ன இதுக்குன்னு கேட்பாங்கள வச்சு கிண்டுறானோ இல்லையா இப்படி இருக்கவில்லை சஹாபாக்கள் விடுவாளா அந்த காலத்தில் சூழ்ச்சியில் தான் போய் கேட்குறேன் யார் சொல்லலாம்
மனிதர்களே உங்களுக்கு வாப்பான ஆள் யாருன்னு கேட்டா ஆயிஷன் பொஞ்சாதி சொன்னான். ஏன் மனுஷன்னு இல்லை நான் ஏமா ஆம்பளை இல்லைன்னு கேட்டான். ஆம்பளை புகாரி சரி ஆம்பளை இல்லைன்னு அபூஹா அவங்கள வாப்பா. அப்புறம் சும்மா உமர் இப்னு கத்தாப் உமர் இப்னு அப்படின்னா என்ன அடுத்தாப்புல தாங்க அந்தி தாங்க மறைஞ்சிட்டா அடுத்தாப்புல யார் வரணும் அது பக்கம்னா அதுக்கப்புறம் யார் உமர் இப்னு கத்தாப் ரெண்டு தலைமை தேர்த்து புகாரி சரிப்பில் இருக்குது அப்படி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் இருக்கிறா. இப்போ சியாக்காரன் சொல்கிறோம் அப்போ பறிச்சிட்டா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு சரித்திரமும் தெரியல முட்டா போயில ஆகக்காடு கட்ட போயில ஒரு இளவும் தெரியல. சரித்திரமாக தெரிஞ்சுக்கணுமே சரிப்பா. ஒரு ஆளுக்கு உள்ள குடும்பத்தில் ஒரு எத்தனையோ குடும்பத்தில் இருக்க அவங்க பகையை வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியில் நாலாம் பேருக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ள வளாய முஷியத்தெல்லாம் இருக்கும். வெளியில் நடிச்சுக்கிட்டு ஊருக்கு அவள் ஒத்துமையாக எல்லாம் வெளியில் காட்டிக்கிட்டு இருப்பா. சரி அப்படி அவங்க ஒம்பரை யார் அழியில்லாதனுக்கு இவங்க பதவி ஏற்றல அவளுக்கு மனசுக்கு சங்கடம் அப்படி இப்படி என்னமா ஈக்கிரமா இருந்தால் சும்மா கச்சி பிடிச்சா போகிறான். தன் மகளை முடிச்சு கொடுத்திப்பாளா ஃபாரூக் யார் ஃபாரூக்கில் தான் உமர் ஹத்தாப் நாயத்துக்கு தன்னுடைய மகள் உம்மு குல்துங்கிற பிள்ளையை முடிச்சு கொடுத்தா. ஃபாத்திமா நாயிக்கு ரெண்டு பிள்ளைகள் அழியில்லாத்தன் ஃபாத்திமா நாயி ரெண்டு லாத் மறைஞ்சிட்டு ரெண்டு லாத்தா பேரை விட்டா. சித்தி ஜெய்னப் ஜெய்னப் பிந்தி அலின்னு அங்கே பெரிய ஜியாரம் இருக்குது மிஸ்ரில் ஈஜிப்ட். இன்னொரு பிள்ளை உம்மு குல்து ரெண்டாவது மலை. பின்னுக்கு உமர் ஹத்தாப் நாயர் இல்லாத அளவுக்கு யார் அலி இல்லாத நியாயமாக இருக்கிற புள்ள நீங்கள் கேஷ் இன்னுமே வாங்கணுமே அவ்வளோதான் நான் பாருங்க நீ கேஷ் செய்து கொடுத்தா சின்ன புள்ள 14 வயசு ஃபாத்திமா நாயிடம் மகளை நீ கேஷ் செய்து கொடுத்தா ஒரு ஆம்பளை புள்ளையும் பிறந்துச்சு அப்துல்லா சரித்திரத்தில் சின்ன சீரா மாலையில் சாம்சியாத அப்பா சொல்கிறாள். அப்போ நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா என்னத்தை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆகா அவ பக்கர் பின்னுக்கு உமர் ஹத்தாப் நாயம் சொன்னான் எந்த கலரியாக இருந்தாலும் உமர் ஹத்தாப் நாயன் சொன்னால் கஸாலிமான் சுரா ஒரு மஜ்லிஸில் அபூபக்கர் சித்திக் நாயன் இருக்கிற நேரத்தில் இந்த உமர் தலைமை தாங்கி அதை தொழு வைக்கிறத விடவும் இந்த உமருடைய தலை துண்டிக்கப்படுறது அவருக்கு ரொம்ப வகுப்பாக இருக்குன்னு சொன்னான். சரி பை சான்ஸில் போய் தொழு வச்சுட்டா பரவாயில்ல தொழிட்டு இருந்தாலும் பிரேக் பண்ணி இவ்வளோ மறுபடியும் வச்சப்பட்டுச்ச. இப்போ இதெல்லாம் எதுக்கு பின்னுக்கே குழப்பம் வரலாம் நிதானமாக நடக்கணுங்கிறது தான் இந்த ஹதீஸுகள்லாம் தெளியப்படுது. சரி அப்பேற்பட்ட சீதாவி நாயகத்துடைய நாள் நாம் இன்சால்லா அவ ஓதுனா அந்த என்ன அந்த இஸ்திபால் பைத்தை ஓதி அல்லா இடத்துல நம்ம தௌபா செய்வோம் அல்லாஹால நம்மளை தௌபாவை கபூல் பண்ணுவோம். அந்த இதுலேயும் சொல்கிறா எவ்வளோ அதவை பேணி சொல்கிறா கடைசி தன் நபிசுக்கு சொல்கிறா ஐன மூசா ஐநா ஐன ஐன மூசா ஐன எஹி ஐன மூசா நபி எங்க எஹி அலிசலாம் எங்க நூ நபி அலிசலாம் எங்க அந்த யா சித்திக் ஆசி துபு இழல் மூலல் சொல் பாவியாக இருக்கக்கூடிய அபுபக்கரை சிந்திச்சு பற்றி ஐன மூசா மூசா நபி மலை போல உள்ள மூசா நபி அல்லாட்ட பேசினாலா எங்க ஐன மூசா ஐனா ஐயா ஐன நூன்னு கேட்குறா. அந்த இடத்துல ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லலை ஐயன முகமதுன்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே இதாக இருந்துகிட்டு இருக்கிறான். நபிமார்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவளை மற்றவர்கள்லாம் சொல்லி கேட்குறதில்ல ஆ இந்த முனாஜாத்தை உள்ளச்சப்பாட்டுடன் ஓதும் இது மிகுந்த ஃபாயிதா தீனுக்கு துன்யா ஆகிறதுக்கு உண்டாகும். இதாகிறது நமக்கு நாயகம் செய்தன அபூபக்கர் சித்திக் நாயர் ரலியல்லாஹு சொன்னது சொல்லி இருக்குது 301வது பக்கத்தில் 301 சரியா. அந்த இதில் கடைசியில் அப்பா சொல்கிறா ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹியா ஐன நூ அந்த யாசித்திக்கு ஆசித்துபுயிலல் மௌலல் ஜலீல் கேட்கக்குள்ள பாருங்க ஐன மூசா மூசா நபி எங்கேன்னு கேட்குறா. ஈசா அலி ஈசாலத்தையும் சேர்த்துக்கிட்டா ஈசா அலிஸ்லாம் ஏத்தத்தின்னு இருக்கிறா நாலாவது வானத்தில் இருக்கிறா அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஈசா அலிஸ்லாம் வந்தும் அவங்க ஃபாத்தாயி நாயின்சல்லாம் பக்கத்தில் அடக்க போடுவாங்களே. குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து மாயிதா ஷரீஃபில் இருக்குது யார் சொல்கிறா ஈசா அலிஸ்லாம் ஆண்டவனே நான் அவங்களோட ஈசாவே போன ரெண்டு நாளைக்கு முன்னே ஈஸ்டர்னு சொல்லி வந்துச்சு வாங்கிச்சு அப்போ
என்னண்டானிக்கு ஈசா நபி செல்லில் அடகி போட்டால் வெள்ளிக்கிழமை அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்படுத்தானுங்க. அவங்களுக்கு சித்தந்தம் சகோதரர்கள், அந்த சகோதரர்கள் சித்தந்தம். அப்போ இப்போ இன்னும் ஹயாத்தாக தான் இருக்கிறான், வந்து மறைவாக. அப்போ சூரத் மாயிதா சரிவில் வரக்குள்ள நான் உமக்கு நபித்துவத்தை தந்து எனக்கு நீங்கள் போயிட்டு என்ன செய்யணும், என்ன பணங்க சொல்லுங்கன்னு சொன்னால், உம்மையும் ஆண்டவனை வச்சு உங்கள் உம்மாயுமா சேர்த்து சொன்னீங்கங்கிற நேரத்தில் ஆண்டவனை சுபானக்கு ஆண்டவனை எனக்கு தகுதி இல்லாத நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது இல்லை, நான் இருந்த வரைக்கும் நீ பார்த்துட்டு இருந்தா, நான் முகத்தா போன பிறகு நீ தான், நான் பார்த்தான பிறகு நீ தான் பார்த்துட்டிருக்கிறா. அப்போவும் கருணை தான் சுட்டுது, இங்கே அதிபகம் இன்னமும் இதாகும் அதாபு என்ன சொல்கிறா, இன்னமும் இபாது இங்கே அதிபகம் இறைவா நீ அவர்களை நீ தண்டிச்சா, இன்னமும் இபாது அவர்கள் உன்னுடைய அடிமைகள், அடிமை மேலே இறை முதலாளிக்கு ஆற்றல் இருக்குது, எஜமான் இருக்குது, என்ன வேணாலும் செய்யலாம். அன்னியும் அவங்கள தாக்கு மன்னித்து விட்டால இன்னக்கா இருந்தாலும் அஜீஸுன்னு சொல்லி சொல்கிறா. அஜீஸ் நீ ரொம்ப ஹெக்மத்துனையும் அஜீஸ் சொல்லி சொல்கிறா, விளங்குச்சா? அப்போ அதை போல் அப்பா கேட்குறா, ஐன மூசா, ஐன ஈசா, ஐன எஹியா, ஐன நூ நூறுபிலாம் எங்கே போயிட்டா? அந்தயா சித்திக் ஆசி பாவியா இருக்கக்குள்ள சித்திக்கா, நீ தூபின் மோகல் ஜலீல் கண்ணியமான இறைவன் இடத்துல நீ தௌபா செய்து மீளுண்டு விளங்குச்சா? அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன முஹம்மது கேட்குறது நேரமாக போவோம் சொல்லல. காரணம் என்னென்னா, குர்ஆனுடைய ஆயத்திற்கு ஓலமும் அன்னஃபீக்கும் ஓலமும் அன்னஃபீக்கும் ரசூலுல்லா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் அல்லாஹ் ரசூல் இருந்துகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லை, அல்லாஹும் அவன் ரசூலும் சூரத்தை வராயத்தில் அல்லாஹும் ரசூலும் சேரா உங்களையும் அல்லாஹும் ரசூலும் மோமின்களும் உங்களை நிலைமைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு இருக்குது. விளங்குச்சா? மதித்து கொண்டாடுறானா அவன்தான் உண்மையான மோமின், அவனுக்கு தான் சாதத்து தாரின் ஈரோட சீதவித்தனை இருக்குது. யார் அவர்களை பற்றி அவுபகர் சித்தி நாயகத்தை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்கிறானா, எங்கேயார் பண்ணிகிட்டு இருக்கிறானா, அவனுக்கு தீன் இஸ்லாத்தில் அவன் நினச்சிட்டிருக்க வேண்டியதான், இடம் இருக்குது இடம் இருக்குதுன்னு சொல்லி ரிஜெக்டட் மருதூதுகளாக போயிடுவான். அல்லாஹால நம்ம இந்த நல்ல நாளையில் நம்மளை இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறான். ஆயிரத்தி அவர்கள் சித்திகளுக்கு பண்ணாயே அந்த துன்யா இந்த துன்யாங்கிற சிஜினை உடைச்சிட்டு போன விடுதலையான அந்த நாள் அது துன்யா சிஜினல் மோமின்னு சொன்ன அந்த மோமின்களுக்கு சிறைச்சாலையாக இருந்ததை இதை விட்டு அல்லாஹால அவர்களுக்கு விடுதலை கொடுத்த நாளை நாம் 1424வது நாளை நாம் இந்த முபாரக்கான மஜ்லிஸில் இன்றைக்கி நினைவு கூறான்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப உகப்பாக இருக்கும். சரியா? பொறுப்பாளர்
சாலியான மக்களுக்கு சர்வ தேவைகளுக்கும் நானே பொறுப்பில் பொறுப்பேற்றுக்கிறான். சாலியான மக்களுக்கு சர்வத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கொள்கிறேன்னு சொன்னான். அதனால தான் நபிமார் அலைஹி ஸலாம் சுலைமான் நபி நபியாக இருக்கும் பதவியுமா விவாதிக்க சாலியம் கேட்டார். யூசுப் நபி நபியாக இருக்கா அப்படின்னா பணிய முஸ்லீமன் வாழ்க்கைக்குமே ஏற்று சென்றா யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டா சகலருக்கும் ஏற்று சென்றார். சகல கர்மமும் நீருடைய காரியம் உலக காரியம் எல்லா காரியத்துக்கு நீ பொறுப்பேற்றுக் கொண்டியா அந்த மக்கள் எங்களுக்குவாயா சித்தி பெருமாங்க. Yeah.